சோ ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேனர் வாங்குது அப்படின்றத இப்ப எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுவே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபேக்டராகவே மாறி இருக்கு இப்போ. சோ அதுல சக்தி பிலிம் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு பேனருக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க டிஸ்ட்ரிபியூஷனா படம் வந்து நல்ல கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. சோ சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேரோட விமர்சனத்தை வந்து பின்பக்கம் ஒரு அறிவிப்பு பலகையா செஞ்சிருக்காரு தயாரிப்பாளர். இதுல ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு பேரோட விமர்சனங்கள் விடுபட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிக்கணும். நிச்சயமா அவரு வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு புதியவரா ஒரு படத்தை வந்து எடுத்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வந்து முத முதல்ல மீட் பண்ணோம். ஸ்ட்ரெஸ்ஸோடனா பயத்தில் இல்லை, பயங்கர பவர்ஃபுல்லாக அதே சமயத்தில் ஒரு துடிப்போட யுவராஜ் பிரதரை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோண்ணா அப்படின்னு தான் வந்தார். எனக்கு என்ன கவலையாக இருந்துச்சுன்னா ஜென்ரலாக இன்றைக்கி வந்து நல்ல நல்ல படங்கள் நிறைய நல்ல படங்கள் வருது. அந்த நல்ல படங்களை சோல்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர்லேருந்து அத்தனை பேருடையும் ஒரு டீம் எஃபர்ட்டாக போட்டு எடுக்கப்படுற படங்கள் தியேட்டர்கள் வரும்பொழுது எந்த அளவுக்கு வந்து தியேட்டர்களாக கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பயம். ஏன்னா நம்ம எவ்ரி வீக் ரிலீஸை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா இருக்கு, தியேட்டர்கள் நேரடியாக ரிலீஸ் வரணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து என்ன சொல்லி சொன்னேன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல படம் எடுத்திருக்கீங்க, நிச்சயமாக வந்து ஓடிடி சேட்டலைட் இதெல்லாம் விற்றுடும், விற்றுட்டு வாங்க அப்படின்னே சொல்லி சொன்னேன். என்னென்னா இந்த நான் நல்ல படம் எடுத்துட்டேன் கண்டிப்பாக கொண்டாடிடுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த டீமோட நம்பிக்கையாக இருந்துச்சு. அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை ஒரு துளி கூட குறையலை. சந்தேகம்தான் பின்னோக்கி பார்க்கும். வியாபாரத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய சேஃப்டி சேஃப்டின்னு சேஃப்டி பற்றி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டீமோட எண்ணம் என்னவோ, அந்த டீமோட எனர்ஜி என்னவோ, அது படத்தோட வெளிப்பாடாக வந்துச்சு, படத்தோட வசூலாக வந்துச்சு. இந்த வெற்றிங்கிறது சாதாரணமாக வெற்றிங்கிறதே கொண்டாடக்கூடியது தான், இது வந்து பன்மடங்கு கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி. ஏன் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், நல்ல படம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது நல்ல படத்தை தேடி தேடி ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிற என்ன போல ஆட்களுக்காக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய எனர்ஜி டானிக் இந்த குட் நைட். நல்ல படம் எடுத்துட்டா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்துருவாங்க, பெரிய கலெக்ஷன் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்சிட்டு போயிருக்கு. என்னென்னா நான் சில சமயத்தில் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், ஒருவேளை இந்த நல்ல படத்தை வந்து ஓடிடியில் மட்டும்தான் பார்ப்பாங்களா, அதை உடைச்சிருக்கு. குட் நைட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மெலோ ட்ராமா வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் கம்ஃபர்ட்டாக வீட்டில் வந்து ஓடிடியில் தான் படம் பார்ப்பாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்த காலகட்டமெல்லாம் இருக்கும் பொழுது அதை உடச்சிட்டு ஃபஸ்ட் நாள் என்ன கலெக்ட் பண்ணிச்சோ அதாட்டம் 2 times வந்து செகண்ட் டே பண்ணுது, 3 times இது வார்த்தைக்காக சொல்லலை, ரியலாகவே சொல்கிறேன், 3 times தேர்ட் டே. ஒரு அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டர் ஒரு ஷோவோட ஓபன் ஆன ஷோ, சண்டே அன்னைக்கு 5 ஷோ போட்டிருந்தாங்க. இந்த வெற்றி என்ன, வெறுமனே ஜெயிக்கணுங்கிறது மட்டுமே கனவா கொண்டு ஒரு யங்ஸ்டர் டீம் முழுக்க முழுக்க நம்ம இந்த படத்தை தயாரித்த யுவராஜ் பிரதரா இருக்கட்டும், மகேஷ் பிரதரா இருக்கட்டும், இது வந்து மிகப்பெரிய முயற்சி. அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு டிசைனர், அவர் கலையில் பார்ட்டிசிபேட் ஆகியிருந்தால் கூட ஒரு ப்ரொடியூசராக, ஒரு தயாரிப்பாளராக ஒரு படத்தை பண்ணணுங்கிறது வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கை. அவர் வந்து மகேஷ் பிரதரோட சேர்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்காரு, விநாயக் சந்திரசேகர் பிரதர் அந்த ஒரு நல்ல ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காங்கிறப்ப இதெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று வேலை பார்க்குறாங்கல்ல, இந்த மாதிரியான நம்பிக்கையோட அத்தனை படங்கள் வருது. அதை எடுத்தாந்து முதல்ல வந்து ப்ரெஸ்ஸுக்கு பிடிச்சி ப்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து
ஒரு சாதாரண விஷயமா நடக்கிறது இல்ல. நிறைய நல்ல படங்கள் நம்ம பாக்குறோம், ஐயோ இந்த இந்த நல்ல படம் இதை விட பெருசா கொண்டாடப்பட்டிருக்கணுமே அப்படின்னு தோணும். இந்த நல்ல படம் இதை விட நல்லா ஓடி இருக்கணுமே அப்படின்னு தோணும். எல்லாருடைய நல்ல மனசு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ, இந்த படம் எந்த அளவுக்கு ஓடணும்னு எல்லாரும் நினைச்சோமோ அதை விட அதிகமாகவே ஓடுது. ஒரு 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 ஒவ்வொரு இந்த கிராஃப்டில் ஒவ்வொன்றும் நம்ம மணிகண்டன் பிரதர், மணிகண்டன் பிரதரை வந்து கொண்டாடுறாங்கன்னா அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. ஒரு சின்ன விஜய் சேதுபதிங்கிறாங்க, மக்களோட நம்பிக்கையை வந்து நேரடியாக கிடைச்சிருக்கு அவருக்கு. அது சாதாரண பிளஸ்ஸிங் கிடையாது. ஒரு அப்கமிங் ஹீரோ படங்கள் பண்ணும் பொழுது படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இன்டர்வியூவில் லேடிஸ் பேசுறதா இருக்கட்டும், புதுசா படத்தை பத்தி ஸ்லாகிச்சு பேசுறவங்களா இருக்கட்டும், பர்டிகுலரா ஒரு ஒரு ஹீரோவோட நேம் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அது அவ்வளவு சந்தோஷமான விஷயம். மியூசிக் டைரக்டர் சாண்ட்ரோடன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார், பர்டிகுலரா ஒரு கெமிஸ்ட்ரி, அது வந்து என்னன்னா அதுல ஒரு சீக்ரெட் இருக்குங்க. மணிகண்டன் பிரதரும் இவங்களும் வந்து இயற்கையாவே வந்து மாமா மச்சான் ஃப்ரெண்டு. அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஃப்ரேம்ல பயங்கரமா ஒர்க் ஆகிருந்துச்சு. இதெல்லாம் இருந்துச்சுனாலும், இத்தனை பேரோட நம்பிக்கை, இத்தனை பேரோட பிளஸ்ஸிங் இருந்துச்சுனாலும், இந்த படத்தை நீங்கெல்லாம் பார்த்துட்டு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் யங் டீமை வெற்றி பெற வச்சிருக்கீங்க. இந்த வெற்றி எந்த அளவுக்கு இந்த டீமுக்கு சொந்தமோ அதே அளவுக்கு வெற்றி பெற செய்த உங்களுக்கும் ரசிகர்களுக்கும் சொந்தமானது. மனநிகழ்வோட நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.